சபாசனம் பண்ணும்பொழுது இல்ல தியானம் பண்ணும்பொழுது குரூப்பா எல்லாரும் பண்ணும்பொழுது மற்றவருடைய கெட்ட எண்ணங்கள் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுமா பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. உண்மை பண்ணும். நீங்க யாராவது டென்ஷனா இருக்கிற ஆள் பக்கத்துல வந்தா வச்சுக்கலாம், நமக்கு டென்ஷன் ஆகும். பக்கத்துல வந்தோடனே தெரியுங்க அவங்க நிம்மதியே இல்லைங்கிறது முதலே தெரியும். அவங்க வந்து பேசும்போதே நமக்கு வீட்டுல ஓடலாமா தோணும். ஒரு சில பேர் பக்கத்துல வந்தா அமைதியா இருக்கும், ஒரு சில வீட்டுக்குள்ள போனா நமக்கே போகும், அந்த வீட்டை நமக்கு பிடிக்காது. ஒரு சில வீட்டுக்குள்ள போய் பாருங்க அமைதியா இருக்கும். ஸோ வைப்ரேஷன் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா குரூப்பா நிறைய பேர் உட்கார்ந்து வைப்ரேட் தியானம் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பாசிட்டிவ் அதிகமா இருக்குங்க. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க வருவாங்க. நமக்கு அமைதி வேணும், நிம்மதி வேணும், அவங்க மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க. 100 பேர் தியானம் பண்றாங்கன்னா ஒரு 5 பேர் உட்கார்ந்து கெட்ட விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கலாம், வைப்ரேஷன் இல்லை இல்லைன்னு சொல்லல. பட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்லை ஷேர் பண்ணிக்கிறோம், அந்த வைப்ரேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம கம்மியா இருக்கும், மற்றவங்க கொடுப்போம், அதிகமா இருக்கும், வாங்கிக்கும். இப்படி குரூப் பண்ணும்பொழுது நமது எண்ணம் இன்னும் நல்லா இருக்குங்க. ஆனா அதை விட தனியா பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட்டே வேறங்க. ஏன்னா 100% உங்களுக்கு தனியா உட்காருங்க. வீட்டுல தியானம் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு இடம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. பெட்ரூம்ல தான் தியானம் பண்ணக்கூடாது. தியானம் பண்றதுக்கு யோகா பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அந்த ரூம்ல யாரும் போகக்கூடாது. அது அங்க போய் எந்த காரியம் பண்ணக்கூடாது. அதுக்குள்ள ரூம் வச்சுக்கிட்டு செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் பவர் அதிகமாகும். ஏன் தெரியுமா? அந்த வைப்ரேஷன் மெயின்டைன் ஆகும். யாராவது ஒரு வீட்டில் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த வீட்டில் போய் பாருங்க, நமக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். சொல்றாங்க இல்லையா, பேய் இருக்கு, பிசாசு இருக்கு. பேய் பிசாசு இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் சாகும் பொழுது அவங்க மனதில் எண்ணங்கள் இருக்கீங்க, எண்ணங்கள் அப்படியே அந்த இடத்த தெரிச்சிருக்கும். மனசு செத்து போறாங்க, ஆசைப்பட்டு தான் அதாவது தற்கொலை பண்ணிக்குவாங்க. இருந்தாலும் அந்த சாக ஒரு செகண்ட் முன்னால அந்த பயம் வருமா, மரண பயம், அந்த எண்ணம் அங்கே படர்ந்து இருக்குங்க. நம்ம போனா அது நம்மளை நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணும். அதனாலதான் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது கெட்ட காலம் நடந்திருந்ததுன்னா கணபதி யோகம் இதெல்லாம் பண்ணி அந்த சாண்டிங் எல்லாம் நிறைய சொல்லி எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி எல்லாம் எரிச்சு யோகம் யாகம் எல்லாம் பண்ணி அந்த இடத்த நல்லா வைப்ரேஷன் பண்றாங்க. நாம தினமும் எந்த வீட்டுல இருந்தாலும் உங்க வீட்டுல உட்காந்து ஓம் சாண்டிங், ஆ ஊ இம் சாண்டிங், இப்படி சாண்டிங் நிறைய செஞ்சு செஞ்சு உங்க வீட்டை வந்து அட்மாஸ்பியரை மாத்தி வைக்கலாங்க. அருமையா இருக்கும். ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் தியானம் பண்ணா போதும், மொத்தமும் சௌக்கியமா இருப்பாங்க. அதனால பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கும் பொழுது வெட்டியா உட்கார்ந்துட்டு உதிரி பூக்கள் அத்தி பூக்கள் உட்கார்ந்து பார்க்கறதுட்டு உட்கார்ந்து ஆ ஊ இம்னு தியானம் பண்ணி பாருங்க. வீடு வைப்ரேஷன் நல்லா இருக்கும்.